ரெகோபோத் வாக்கு தத்தமே. இழந்ததெல்லாம் திரும்ப வருகுதே, முந்தின சீரை பார்க்கிலும் நச்சீரை எனக்கு தந்திரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், வாக்கு மாறாதவர். நான் எதிர்பார்த்த கதவுகள் எல்லாம் மூடின போது எதிர்பாரா ரெகோபோத்தை வாக்கு பண்ணினீரே. நான் எதிர்பார்த்த கதவுகள் எல்லாம் மூடின போது எதிர்பாரா ரெகோபோத்தை வாக்கு பண்ணினீரே. நீர் நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். பாடுங்க பார்க்கலாம். நீரே நல்லவர், நன்மை செய்பவர், நீர் வல்லவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26 19 வசனத்திலிருந்து 22 வசன வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீருற்றை கண்டார்கள். நல்லா கவனிக்கணும். ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீருற்றை கண்டார்கள். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, நம்புறீங்க, நான் செய்கிற காரியத்தை எல்லாம் கர்த்தர் நீ வாய்க்க பண்ணுவார்? கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க, நான் செய்கிற காரியத்தில் கர்த்தர் நீ எனக்கு ஒரு நன்மையை கட்டளையிட போகிறார். நான் எதை செய்தாலும் இனி நான் வெறுமையை பார்க்க மாட்டேன், நான் செய்கிற காரியத்திலெல்லாம் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் ஒரு அதிசயத்தையும் எனக்கு காண பண்ணுவார். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டுகிறார்களாம், அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். எதனால் நம்புறீங்க, இந்த 7வது மாதம் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் நீ அற்புதத்தை காண போகிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கிலே வெட்டுகிறார்களாம், அங்கே சுரக்கும் நீரூற்றை அவர்கள் காண்கிறார்களாம். நீரூற்று என்பது ஒரு தேவனுடைய மகிமை. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீரூற்று என்பது தேவனுடைய ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க, இனி வருகிற நாட்கள் இந்த 2 வருஷம் என் வாழ்க்கையெல்லாம் வெறுமையை தான் பார்த்துருக்குறேன், ஒன்றுமே இல்லை, வெறுமை வெறுமை வெறுமை. இனி ஆண்டு சொல்றாரு, நீ நீரூற்றை காண்பாய். ஒரு அலிலே சொல்லக்கூடாதா? கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை தரப்போகிறா. ஆண்டவர் அவர்களுக்கு திறக்க வேண்டிய டைம் வந்துடுச்சு. அப்போ ஆண்டவர் திறக்கும் பொழுது அதை யார் என்ன செய்ய முடியாது, அடைக்க முடியாது. இப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஈசாக்குக்காக கர்த்தர் திறக்கிறார். அப்போ அவங்க வேலைக்காரர்கள் தோணின உடனே அங்கே நீரூற்று வர ஆரம்பிக்குது. அடுத்த காரியம் பாருங்க, 20 வாசிக்கலாம். அவர்கள் வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார். ஆமே. ஒரு நன்மை வரும்பொழுது பின்னாலே சேர்ந்து ஒரு பொறாமையும் வருகிற தேவ பிள்ளைகள் வகையில் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு நன்மை நமக்கு நேராக வருதுன்னா, தேவன் நமக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறாரு, நீ செய்கிறதெல்லாம் ஒரு வாய்க்குதுன்னா ஒரு பொறாம தானாவே வந்துடும். எல்லாருக்குள்ளே வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. பாரு இப்போ என்ன நடக்குது, வாக்குவாதம் வந்தவொடனே அந்த இடத்துக்கு அவர் ஏசேக்கு என்று பெயரிட்டு, சரி விடுறா, கர்த்தர் என்னுக்கு திறந்துட்டார், இனி நான் எங்கே போனாலும் என்ன நடக்கும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே, எங்க போன இவன் இந்த இடத்துல எனக்கு வாக்கு பண்ணா இன்னொரு இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு வாக்கு, எனக்கு வாக்கு தத்தம் இருக்குது. ஆமென் சொல்லி இன்னொரு இடத்துலயும் பாருங்க, வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். இல்லையா, அவன் பார்த்துட்டான், என்னடா இவன் எங்க போனாலும் ஏதோ ஒன்றுகிட்டே இருக்குது, ஸ்பெஷலா இருக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எங்க போனாலும் ஸ்பெஷல் தான். அப்ப பாத்தீங்கன்னா இவன் 2வது இடம் போகிறான், சரி ஒரு இடத்துல வாக்குவாதம் ஆயிடுச்சுன்னு சொல்லி செகண்ட் பிளேஸ், 2வது இடத்த சரி ஓகே விடு, அடுத்த இடத்த தோண்டுப்பா, அவ்வளோதான். அங்கேயும் தோன்றாங்க, அங்கேயும் நீரூற்று காண்கிறார்கள். எதனால் நம்புறீங்க, இனி நான் எங்கே போனாலும் எனக்கு நீரூற்று நிச்சயமாய் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் ஐயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க, நான் எங்கே போனாலும் நீரூற்றை நான் நிச்சயமாய் காண்பேன்.
இதுதான் தேவ பிள்ளைகள் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை. நான் எங்க போனால் நீரூற்ற யாரால் என்ன செய்ய முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது. நீரூற்றை நான் காண்பேன், நீரூற்றை காண்கிறார்கள், தொடர்ந்து காண்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்ன நடக்க, அங்கேயும் வாக்குவாதம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க, சில காரியத்துக்கு ஒரு முடிவு இந்த நாட்களில், இந்த வாரத்தில், இந்த மாதத்தில் உண்டாக போகிறது. கைகளை உயர்த்துங்க. ஆமே, வாக்குவாதத்திற்கு ஒரு முடிவு வருகிறது. ஆமே, சில காலங்கள் வாக்குவாதங்களும் போராட்டங்களும் அதிகமாக இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், நம்மளால் சில பெருக்கத்துக்கு நேராக போக முடியாது. ஏன் தாவீதால வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட முடியல தெரியுமா? யுத்தங்கள், அவன் கைகள் வந்து ரத்தம் படிந்த கைகளாய் மாறிச்சு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், சாலமோனை எழுப்புகிறார். அவன் நாட்களில் தேசம், வேதம் சொல்லுது, அமெரிக்கையா இருந்தது. தேவன் சுற்றிலும் அவனுக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டா, இலைப்பாறுதல் இருந்ததுனால அவன் தேவனுக்கு ஆலயத்தை கட்ட நினைக்கிறான். தேவனுக்காக நம்ம ஒண்ணு செய்யணும்னா, சத்துருவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில போராடிட்டு இருக்கிறது இந்த ஏசைக்கு சித்தனா வச்சுதான் நம்மளோட போராடுவோம். ஏசைக்கு சித்தனா எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, ஆண்டவர் அதற்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி என் வாழ்க்கையில வைக்கிறார். அந்த வாக்குவாதத்திற்கு, அந்த போராட்டத்திற்கு இல்லையா, அந்த நெருக்கத்திற்கு. ஆமே, ஹல்லேலூயா. முடியாம போராடிட்டு இருக்கீங்க பாரு, அதுல எல்லாம் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தந்து உங்களை இலைப்பார பண்ண போகிறார். இனிமேல் ஏசைக்கு சித்தனாவுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. பொறாமைகள் கண்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உண்மையில எரிச்சலாயிருக்கிறவர்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. உனக்கு தீங்கு செய்யும்படி நினைக்கிறவர்களுக்கு ஒரு முடிவு, உனக்கு விரோதமாய் புறம் பேசுகிறவனுக்கு ஒரு முடிவு இல்லையா, உனக்கு உரமாய் துன்மார்க்கமாய் செய்ய துடிக்கிற காரியங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. என்ன பண்ணட்டும், நம் வாழ்க்கையில் ஆயிரம் காரியங்கள் வரட்டும், நமக்கு ஒன்னே ஒன்று இருக்கிறது, நான் எங்கே போனாலும் நீரூற்றை நான் காண்பேன். ஆமே, அப்போ ஏசைக்கு சித்தனா போனாதான் பழுகும்படி ஒரு இடம் நமக்கு உண்டாகிறது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏமன். அதனால வேதம் சொல்லுது, அவர் ரெகோபோத் என்று பெயரிட்டான். அதற்கு பிறகுதான் பாருங்க, 24 வசனத்துல, அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனம் ஆகுகிறார். எங்க வரார், ஏன் ஏசைக்கு முடியும் போது கர்த்தர் வரல, ஏன் சித்தனா வரும்போது முடியும் போது கர்த்தர் வரல? எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் கேள்வி கேட்டுருவோம், ஏன் ஆண்டவரே இதெல்லாம் அமைதியா இருக்கிறீங்க, ஏன் வரலன்னு கேட்கறோமா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். அவர் ரெகோபோத்துன்னு ஒரு இடத்துக்கு வரும்போது கரெக்டா வந்து நிற்பார் உங்களுக்கா. கையை உயர்த்துங்க பாக்கலாம். ஏன்னா ஏசைக்கிலே அவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எல்லாம் சரி கர்த்தரே வந்துட்டாரே போதுமே, இதோட முடிச்சுக்கலாம்னு நினைச்சிருப்போம். ஆனா ஏசைக்கையும் தாண்டி, சித்தனாவையும் தாண்டி ரெகோபோத்துக்கு வந்த பிறகு வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகி ஆபிரகாம் என்ற தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னோட கூட இருந்து என் ஊழியக்கான ஆபிரகாம் இந்த உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். எதனமே நம்புறீங்க அப்போ பாத்தீங்களா, ரெகோபோத் வரும் பொழுது மகா பெரியவரும் வந்துடுறார் அவர் கூட. ஏமா, வந்து அவரை ஆசீர்வதிக்கிறார், தரிசனம் ஆகிறார். எத்தனை நம்புறீங்க, இந்த 2021 இந்த 7 முடிகிறதுக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் ரெகோபோத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய அவரை நான் தரிசிக்கும்படியான ஒரு கிருபை எனக்கு தருவார், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியான ஒரு கிருபை எனக்கு தரப்போகிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, ஈசாக்கோடு கர்த்தர் தரிசனமாகி பேசுகிறாரா? ஏசைக்கில் இருந்தால் சத்தம் கேட்காது, சித்தனால இருந்த பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏன் கர்த்தருடைய சத்தம் கேட்கல? ஏசைக்கில் இருக்கோம், சித்தனால இருக்கிறோம், அதனால தான் தேவ சத்தம் கேட்க முடியல. ஏசைக்கில் உட்கார்ந்துட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு போராடிட்டு இருந்த சத்தங்கள்லாம் முடியட்டும். இன்னைக்கு ஆண்டவர் தம் பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். ஆமே, மோசையோடு கர்த்தர் பேச விரும்பின, என்ன சொன்னார் தெரியுமா, நீ மேலே வாடா, தனித்திருவாயும் கூட. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சத்துருவானவன் தேவனோடு நம் பேசக்கூடாத படிக்கு, நம் பெருகி இலைப்பாறுதல் உட்காரக்கூடாத படிக்கு பல போராட்டங்களை சத்துருவானவன் கொண்டு வருகிறான். நீங்களும் அதுக்கு அடையாளம் புரிந்து கொள்ளுங்க. இதற்கு ஒரே வழி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, ரெகோபோத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை இன்னைக்கு நமக்கு தருகிறான். ஆமே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே. எதற்கு அடுத்து பயப்பட்டு இருக்கிறீங்களா, இது எப்படி முடியும், இந்த காரியம் எப்படி ஆக போகுது, சவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குத, முடிவு வரலையே, பயப்படாதீங்க.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, மகிமையா இருக்க போகுது. ஆமென். நன்மையா இருக்க போகுது. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பஞ்ச நாட் பஞ்ச காலத்தில் தான் என்ன செஞ்சானா, விதை விதைத்தான். ஆமென். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தையெல்லாம் வேறொரு பஞ்சம் உண்டாகுது. பஞ்ச காலத்திலாம் கர்த்தரவனை விதை விதைக்கு வைக்கிறார், கர்த்தரவனை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவன் 100 மடங்கு, எத்தனை மடங்கு, 100 மடங்கு வர வர விருத்தி அடைந்தான், மகா பெரியவனானான். தேவ பிள்ளைகள் மேல கர்த்தர் வைத்திருக்கிற கிருபை இதுதான் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதனமே நம்புறீங்க? கர்த்தர் என்ன, நீ இனி வர நாட்களில் வர வர விருத்தி அடைய செய்வார். ஆமென். மகா பெரியவனானார். எதனமே நம்புறீங்க? கர்த்தர் இந்த தேசத்தில் நம்மை மகா பெரியவர்களாய் மாற்றுவார். அவருக்காக மகா பெரிய பொசிஷன்ல நம்மளை வைக்க போகிறார். மகா பெரிய இடத்துல நம்மை கர்த்தர் உட்கார பண்ண போகிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இதுக்கு பிறகு கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண போகிறார். ரெகோபோத்துக்கு வரும்பொழுது என்ன நடக்குது பாருங்க, கர்த்தர் அவனோடு தரிசனமாய் பேசுகிறார், அவனோடு தரிசனமாகிறார். ஆமென். ரெகோபாத்துக்கு வந்துட்டோம்னா தரிசனம் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெகோபாத்தில் என்ன இருக்கிறது? தரிசனம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தரிசனம் இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு தரிசனம் இருக்கணும். விசுவாச பிள்ளைகளுக்கு தரிசனம் இருக்கணும். சர்ச்சைக்கு போறோம்னா தரிசனம் இருக்கணும். கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்டுட்டோம்னா நமக்கு தரிசனம் இருக்கிற. ஆமென். பேர் கிறிஸ்தவனா இருப்பதற்காக கர்த்தர் அழைக்கல. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தரிசனம் இருக்கிறது. குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்து, அது தாமதிப்பது இல்லை. தரிசனம் இருக்கிறது. முதல்ல நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு லக் இருக்கு. தரிசனம் ஒன்று இருக்குதுயா? என்ன தரிசனம்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை சுந்தரிக்க வேண்டிய தரிசனம் இருக்கிறது. தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற திட்டம் என்கிற ஒரு தரிசனம் நமக்கு இருக்கிறது. தரிசனம் இல்லாம இருக்காதீங்க. ரெகோபாத்துக்கு கர்த்தர் ஏன் கொண்டு வராது தெரியுமா? உன் தரிசனத்தை ஆரம்பிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏசேக்கு சித்தனால இருக்கும் போது அவனுக்கு தரிசனம் இல்ல, ஆனா ரெகோபாத்துக்கு வரும்போது கர்த்தர் ஒரு தரிசனம் அவனுக்கு உண்டாகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். வாக்குவாதங்களோடும் பொறாமைகளோடும் போராட்டத்தோடு இருக்கும் போது தரிசனத்தை நம்ம பார்க்க முடியாது. அவனை தேடி நீ விசாரித்து பார்த்தாயானால் அவன் இல்லை. வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு ஆண்டு உண்டாக்குகிறார். அவன் வேலைக்காரன் துறவை வெட்டிக்கிட்டே இருக்கான், கர்த்தர் ஊற்ற கொண்டு வந்துட்டே இருக்கிறாராம். இப்ப என்ன ஆகுது பாருங்க, துரத்தி விட்ட நெருக்கின எல்லாரும் வந்துட்டாங்க. 28 வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட இருக்கிறார். உம்மோடு கர்த்தர் இருக்கிறார் ஐயா. வேதத்துல ஆண்டவரே அதிகமா சொல்லுவார். இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லுவார். அவர் சொன்னாலே அப்படிதான், அதுலயும் அவர் சொல்றார் மெய்யாகவே மெய்யாக. அப்ப என்ன அர்த்தம்? ஆணித்தரமா சொல்றார், நிச்சயமாய். பக்கத்துல பார்த்து, நிச்சயமாய் கர்த்தர் உன் கூட இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த நாளிலிருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் கொடுக்க போறார். சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத மற்றவர்கள் காண போகிறார்கள். ஆமென். இந்த இந்த பட்டணம் காணட்டும், உன் குடும்பத்தில் கர்த்தர் இருக்கிறார், உன் கூட தேவன் இருக்கிறார். யோசித்து பாரு. ஆமென். நம்ம கூட கர்த்தாதி கர்த்தர் இருக்கிறாரா? கைகளை உயர்த்தி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணும். எல்லாம் முடிந்து போகுது, எல்லாம் முடிஞ்சு போகுது. புதிய வாசல்களை திறக்கப்பட போகிறது. புதிய கிருபைகள் உண்டாக போகிறது. மேன்மை உண்டாக போகிறது. கர்த்தர் நமக்கென்று ஒரு மகிமையான காரியத்தை இன்றைக்கு திறக்க போகிறார். அடைக்கப்பட்ட எல்லாம் மாறப்போகிறது. புது வழிகள் உண்டாக போகிறது. புது வழிகளை கர்த்தர் தம் பிள்ளைகளுக்காக திறக்கிறார். ஏசேக்கு சித்தனாவை கர்த்தர் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வருகிறார். ஏசேக்கு சித்தனா முடிகிறது. நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். ரெகோபாத் உண்டாகட்டும். ஏசைக்கு சித்தனா முடிவடையட்டும். இன்னைக்கு ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய மகிமை மூடட்டும். சாட்சியை அடுத்து நிறுத்தும். இயேசுவின் வல்லமை நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.